208வது ஸ்லோகம். ஜலபாஷாணமிருத்காஷ்ட வாஸ்யா குத்தாலகாதயக ஈஸ்வரா சர்வ ஏ வைதே பூஜிதா பலதாயினக. ஈஸ்வர பிரம்ம விசாரத்தில் இப்பொழுது இருக்கின்றோம். முதலில் ஈஸ்வரனுக்கும் பிரம்மனுக்கும் நாம் அத்தியாசம் செய்துள்ளோம் என்பதை நிலைநாட்டி, ஆகவே ஈஸ்வரனுடைய சொரூபம் இதுதான், பிரம்மத்தினுடைய சொரூபம் இதுதான் என்று இப்பொழுது பிரித்து காட்டி வருகின்றார். ஈஸ்வரனுடைய சொரூபத்தை விளக்கும் பொழுது ஈஸ்வரன் ஹிரண்ய கர்ப்பனாக எப்படி இருக்கின்றார், அப்பொழுது உலகம் எப்படி இருக்கின்றது, அதே ஈஸ்வரன் விராட்டாகவும் இருக்கின்றார், விராட் சொரூபம் என்ன என்றெல்லாம் சில உதாகரணத்தின் மூலமாக விளக்கி, 206லிருந்து 208வது ஸ்லோகம் வரை இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஸ்தூல பதார்த்தங்களும் ஜட பதார்த்தங்கள் அனைத்தும் விராட்டினுடைய சொரூபம்தான் என்று சிலவற்றை உதாகரணமாக கொடுக்கின்றார். ஜல பாஷாண மிருத் காஷ்ட, ஜலம் தண்ணீர், பாஷாணம் தண்ணீர், பிறகு பாஷாணம்னா பாறை ஸ்டோன், மிருத் மண், காஷ்ட காஷ்டம் என்றால் மரம், குத்தால, இப்படி எதெல்லாம் இந்த உலகத்தில் ஜடமாக நாம் பயன்படுத்துகின்ற பொருள்கள் இருக்கின்றதோ, ஈஸ்வரா சர்வே ஏவ ஏதே, இவைகள் எல்லாமே விராட் சுரூபமான ஈஸ்வரன். ஆகவே என்ன சொல்கின்றார், பூஜிதாக பலதாயினக, இவைகளையெல்லாம் நாம் பூஜை செய்தால் இவைகளெல்லாம் பலன்களை கொடுக்கும். பலதாயினக, பலதாயினகன பலனை கொடுக்க வல்லது. ஆகவே நாம் வந்து எதை வேண்டுமானாலும் வணங்கலாம். ஆயுத பூஜையில் அவரவர்கள் என்னென்ன பொருள்களை பயன்படுத்துகிறார்களோ அதையெல்லாம் நாம் வணங்குகின்றோம். காரணம் என்ன என்றால் அதையெல்லாமே விராட் தத்துவம்தான். சில சமயங்களில் அது ஈஸ்வரனை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மஞ்சளில் வந்து பிள்ளையாரை பிடிச்சி இது ஈஸ்வரன் அல்ல, இது ஈஸ்வரனை குறிக்கும்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, ஸ்தூல பதார்த்தங்களை ஒரு ஆலம்பனமாக கொண்டால் நம்ம சூக்ஷ்மமான ஹிரண்ய கர்ப்பன் அல்லது ஈஸ்வரனை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஸ்தூல பதார்த்தத்தையும் கூட வணங்கலாம். காரணம் என்ன, அதுவும் விராட் சொரூபம்தான், ஈஸ்வரனுடைய சொரூபம். இனி அடுத்த ஸ்லோகத்தில் பலதாயினக என்ற சொல்லை விளக்குகின்றார். பலனை கொடுக்க வல்லது என்று சொன்னார். அந்த பலன் எப்படிப்பட்டது, எப்படி பூஜை செய்தால் எப்படிப்பட்ட பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை விளக்குகின்றார். 209வது ஸ்லோகம். யதா யதோபாஸதே தம் பலமேயுஸ்ததா ததா பலோத்கர்ஷாபகர்ஷௌது பூஜ்ய பூஜானுசாரதக. யதா யதா உபாசதே தம், தம் என்றால் அந்த ஈஸ்வரனை, அவனை, ஈஸ்வரனை. யதா யதா உபாசதே, எப்படியெல்லாம் நாம் தியானிக்கின்றோமோ, யதா யதான எந்த விதத்தில் எப்படியெல்லாம் தியானிக்கின்றோமோ, ததா ததா பலம் ஈயோகு, அந்தந்த விதத்தில் பலனை கொடுப்பார்.
அந்த ஈஸ்வரனை எந்தெந்த விதத்தில் எப்படியெல்லாம் தியானிக்கின்றோமோ அந்தந்த விதத்தில் நமக்கு பலனை கொடுப்பார். ஆனால் பலனில் தாரதமியம் இருக்கின்றது. இப்போ இரண்டு பேர் பூஜை செய்கிறார்கள், பூஜைங்கிறது ஒரே ஒரு கர்மம்தான், ஆனால் இரண்டு பேர்த்துக்கும் அதே பலன் வரணுங்கிற அவசியம் கிடையாது, அதில் தாரதமியம் இருக்கின்றது. ஒருவருக்கு அதிக பலன், ஒருவருக்கு குறைவான பலன் அப்படியெல்லாம் வரும். அதை இங்கு குறிப்பிடுகின்றார். பல உத்கர்ஷ அபகர்ஷௌது, பலத்தினுடைய உத்கர்ஷம்னா அதிகம், அபகர்ஷம்னா கீழ்மை. பலம் அதிகமாகவும் குறைவாகவும் வருவது எதன் அடிப்படையில் என்பதை கூறுகின்றார். முதல்ல வந்து பலனில் வேறுபாடு இருக்கும், கர்ம பலனில் ஏற்றத்தாழ்வு, குறைவு அதிகம் என்பது இருக்கும். அந்த குறைவு அதிகமானது எதன் அடிப்படையில்? பூஜ்ய பூஜா அனுசாரதக, அதாவது இதன் அடிப்படையில் பலனில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். எதன் அடிப்படையில்? பூஜ்யம் என்றால் நாம் யாரை வழிபடுகின்றோமோ அந்த தேவதை, பூஜ்யம் வழிபடக்கூடியவர். பூஜா என்றால் வழிபடும் முறை, வழிபடும் முறை நாம் யாரை வழிபடுகின்றோமோ அந்த தேவதை, அந்த ஈஸ்வரன். அனுசாரதக, அதன் அடிப்படையில் பலனில் பேதம் வேற்றுமை இருக்கும். அதாவது நாம் ஒரு பூஜை என்ற ஒரு கர்மத்தை செய்தால் அது காயிக்கம் வாச்சிக்கம் மானசமாக இருக்கலாம், ஏதோ ஒரு லெவலில் பூஜையை நம்ம மேற்கொண்டால் அந்த பூஜையினுடைய பலனில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். காரணம் என்ன? கர்மம்னு சொன்னாவே கர்மத்தினுடைய பலன் ஒரே மாதிரி இருக்க, ஞானத்துக்குத்தான் வேற்றுமை இல்லாத பலன், கர்மத்துக்கு வேற்றுமை கண்டிப்பாக இருக்கு. இப்போ நான் உங்களிடத்தில் இந்த கிளிப் என்ன கலர் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய அனைவருடைய மனதிலும் ஒரே ஒரு ஞானம்தான் வரும். இது என்ன கலரோ அந்த கலர் ஞானம்தான் வருமே தவிர அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. இல்லையே எனக்கு மங்களா தெரியுதுன்னா அதுக்கு கண்ணாடியை போட்டுட்டு பார்க்கணும், அவ்வளோதான். சரியான ஞானம்னு வந்து விட்டால் அதில் வந்து தாரதமியம் கிடையாது, ஆனால் கர்மத்தில் அப்படி கிடையாது. இப்போ நான் உங்களிடம் இது என்ன கலர்னு கேட்கும்போது ஞானம்ங்கிற விஷயத்தில் இரண்டு நிமிடம் ஜபம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கிளாஸ்ன்னு சொல்லிடுறேன் உதாரணத்துக்கு தான். அப்போ வந்து இரண்டு நிமிடம் வந்து எல்லோரும் ஜபம் பண்ணியிருக்கோம், அது ஒரு கர்மம். அதனுடைய பலன் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். காரணம் என்ன? அந்த கர்மமே வேறுபடுகின்றது. எதன் அடிப்படையில்? நாம் எப்படி பூஜை கர்மம் பண்ணுறோம், யாரை குறித்து ஜபம் செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம், அதில் வேற்றுமை இருக்கின்றது. இங்கே பூஜ்யம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஈஸ்வரனை வழிபடுகின்றோம், நம்ம அல்ப தேவதையை வழிபடுறோமா அல்லது வந்து ராட்சசர்களை வழிபடுறோமா, அப்படி நாம் வழிபடுகின்ற தேவர்கள். பூஜா என்றால் நாம் வழிபடுகின்ற முறை, அந்த முறை வந்து ஸ்தூலமாக எப்படி வழிபடுறோம், பிறகு சங்கல்பம் என்ன சங்கல்பத்தில் வழிபடுகின்றோம், இதன் அடிப்படையில் பலனில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது. இதைத்தான் பகவான் கீதையில் வந்து சாத்விகம் ராஜசம் தாமசம்ங்கிற கர்மத்தை பிரிக்கும் பொழுது நம்மளுடைய பூஜையையும் பகவான் பிரித்தார். அதாவது சாத்விகமான தேவதைகளை வழிபடுதல், ராஜசமான தேவதைகள், தாமசமான தேவதைகள். பிறகு பூஜை செய்கின்ற முறை, சாத்விகமாக பூஜை பண்ணுறது, ராஜசமாக பண்ணுறது, தாமசமாக பண்ணுறது. அப்படி சாத்விகம் ராஜசம் தாமசங்கிறதுல தேவதைகள் பூஜா பிரகாரம், பிறகு நம்முடைய சங்கல்பம். ஒருவர் என்னிடத்தில் சொன்னார், ஒரு ஆசிரமத்தில் போய் ஒருவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா, அந்த கந்தர் அனுபூதியை வந்து 4 மணி நேரம் ரொம்ப கோரமாக படிச்சுட்டு இருந்தாரா. நீங்கள் எதுக்கு இதை படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், யாரோ ஒருத்தருடைய பகைவன் அவனுக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னு படிச்சிட்ருக்கேன். என்ன கான்சென்ட்ரேஷன், 4 hours, அவ்வளவு கான்சென்ட்ரேஷனை தீவிரமாக படிக்கிறார். எதற்கு அப்படின்னா பகைவனுக்கு ஏதாவது நடக்கணும். பிறகு என்னிடத்துல சொன்னவர் சொன்னார், 48 நாள் இப்படி நான் படிக்க போகிறேன்னு படித்தாராம். படித்து முடித்ததுக்கப்புறம் இவர் யாரை நினச்சி படித்தாரோ அவருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னார்.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி நம்ம ஸ்தூலமாக ஒருத்தரை தாக்கிறோமோ அதே போல் சூக்ஷமாகவும் தாக்கலாம். அப்படி பூஜையெல்லாம் செய்தோம் அப்படின்னா வரும். ஆனால் அவருக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்ததோ அதுக்கு மேலே பெரிய பாபம் இவருக்கு வருது. அது வந்து சாஸ்திரத்தில் வேறொரு கோணத்தில், ஏன்னா இனியொருத்தரை அழிக்கிறதுக்காக கர்மம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த பலன். ஆனால் கர்மம் அது பூஜைன்னு பண்ணால் கண்டிப்பாக அதற்குரிய பலன் இருக்குது. அது நல்லது நினச்சி பண்ணால் நமக்கு நல்லது, மற்றவர்களுக்கு நல்லது. தீய எண்ணத்தில் பண்ணாலும் அதற்கு பலன் உண்டு. அதைத்தான் நீங்கள் வித்யாரண்யர் பல உத்கர்ஷ அபகர்ஷ. இங்கே அபகர்ஷகங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒன்று குறைவான, இனி ஒன்று விபரீதமான பலன். இனி ஒருத்தர் நாசமாகணும்னு சொல்லி கந்தர் அனுபூதி படித்தோம்னா இது என்ன அபகர்ஷம் பலன் தானே, இது வந்து நல்ல பலன் வராது. அப்போ பூஜை செய்கிறாரு அப்படிங்கிறதுனால மட்டும் அவருக்கு புண்ணிய வரணுங்கிறது இல்லை. அவர் எப்படிப்பட்ட பூஜை பண்ணுறார், ஏவி விடுதல் பண்ணுறாரா அல்லது யாரை குறித்து பூஜை பண்ணுறார், அதன் அடிப்படையில் பார்த்தா பல உத்கர்ஷம்னா மேலான பலன்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம், அபகர்ஷகன கீழான பலன் அதாவது பாபங்கிற பலன், உத்கர்ஷம்னா புண்ணியம்ங்கிற பலன். ஒரே பூஜை தான், புண்ணியமும் வரலாம் பாபமும் வரலாம். நாம் யாரை பூஜிக்கின்றோம், சாத்விகமான தேவதைகளை பூஜித்தா புண்ணியம்ங்கிற பலன், சாத்விகமான பாவனையுடன் சாத்விகமான பூஜை செய்தால். ஆகவே இங்கே என்ன சொல்கிறார், இந்த ஈஸ்வரன்கிற ஒரு தத்துவத்தை நம்ம ரெண்டு கோணத்தில் பார்க்கலாம், நாடலாம். ஒன்று ஈஸ்வரனை பூஜை செய்து ஈஸ்வரன்கிட்டிருந்து பலனை அடைதல், இரண்டாவது ஈஸ்வரனை புரிஞ்சிட்டு ஈஸ்வரனிடமிருந்து பலனை அடைதல். இப்போ ஈஸ்வரனை புரிஞ்சிட்டா என்ன பலன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். அந்த ஈஸ்வரனுடைய தத்துவத்தை புரிஞ்சிக்கிறதுனால பலன் அடுத்த ஸ்லோகத்தில். இப்போ இதில் வந்து ஈஸ்வரனை பூஜை செய்வதனால் என்ன பலன், அந்த பூஜை செய்ததுனால நமக்கு பலன் உண்டு என்ன, அது ஒரு கர்மம், அது எப்படி பூஜை பண்ணுறோமோ அந்த விதத்தில் நமக்கு பலன் கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கலாம், ஈஸ்வரனுடைய தத்துவம் விராட்டு வரைக்கும் இவர் கொண்டு வந்து இப்படி விராட்டு வரைக்கும் உள்ள இந்த ஈஸ்வரனை நம்ம வந்து பூஜை செய்தால், அந்த ஈஸ்வரனை கர்ம மூலயமா ஆராதனை செய்தால், நாம் எப்படிப்பட்ட தேவதையை ஈஸ்வரனை எந்த பாவனையில் செய்கிறோமோ அதற்கு தகுந்த பலன் கிடைக்கும்னு சொல்லி, இனி இந்த ஈஸ்வரனை புரிந்து கொண்டால், அந்த ஈஸ்வரனுடைய சொரூபம் என்ன என்று புரிந்து கொண்டால் என்ன பலன் என்று அடுத்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்றார். 210th ஸ்லோகம். முக்திஸ்து பிரம்ம தத்வஸ்ய ஞானாதேவன சான்யதா ஸ்வப்ரபோதம் வினா நைவ ஸ்வஸ்வப்னோ ஹீயதே யதா. அந்த ஈஸ்வரனை நாம் பிரம்ம தத்துவமாக புரிந்து கொண்டால், ஈஸ்வரனுடைய பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொண்டால், இப்போ ஈஸ்வரனுக்குள் இருக்கிற தத்துவம் பிரம்ம, ஜீவனுக்குள் இருக்கிற உண்மையான தத்துவம் ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். ஆத்ம அனாத்ம விவேகம்னு சொல்கிறோம். இப்போ அனாத்மாவான சரீரத்துக்குள் இருக்கிற உண்மை ஆத்மா, ஈஸ்வர தத்துவத்துக்குள் இருக்கிற உண்மை வந்து பிரம்ம தத்துவம். அதை புரிந்து கொண்டால் அதனுடைய பலன் முக்தி. இதை இங்கே எந்த விதத்தில் சொல்கிறார், இந்த முக்தியானது ஞானத்தினால மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிறதுனால தான் முக்தி கிடைக்குமே தவிர, அந்த ஈஸ்வரனை பூஜை செய்வதனால மட்டும் நமக்கு முக்தி கிடைச்சிராது. இப்போ அந்த ஈஸ்வரனை பூஜை செய்தால் என்ன பலன், முக்திக்கு நம்ம தயாராகலாம், சித்த சுத்தி கிடைக்கும். அது நம்ம எப்படி பூஜை பண்ணுறோமோ அதனுடைய அடிப்படையில். அதை சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார். இப்போ ஈஸ்வரனை பூஜை பண்ணுறத சொல்லிட்டு இனி ஈஸ்வர ஞானத்தை இங்கு குறிப்பிடுகின்றார். முக்திஹீது பிரம்ம தத்துவஸ்ய ஞானாத்யேவ. முக்தி என்கின்ற பலனானது, தூ அப்படிங்கிறது கர்ம பலத்திலிருந்து வேறான, சம்சாரத்துக்குள்ள அடைகின்ற பலத்திலிருந்து வேறான முக்தி என்கின்ற பலன்.
அதாவது முக்தியத்தான் முக்கிய புருஷார்த்தம்னு சொல்கிறோம், மீதி எல்லாம் அவாந்தர புருஷார்த்தம்னு சொல்கிறோம். ஆரம்பத்தில் நான்கு புருஷார்த்தம்னு அறிமுகப்படுத்தினாலும், தர்மார்த்த காம மோக்ஷம்னு அறிமுகப்படுத்தினாலும், உண்மையிலேயே புருஷார்த்தம் ஒன்று தான், அது பரம புருஷார்த்தம் மோக்ஷம் அல்லது முக்தி. மற்றதெல்லாம் இந்த முக்திக்கு பயன்படுகின்ற புருஷார்த்தங்கள். இப்போ இந்த தூங்கிறது மற்ற பலனை காட்டிலும் முக்தி என்கின்ற பலனானது பிரம்ம தத்துவஸ்ய ஞானாத்யேவ, பிரம்ம தத்துவத்தை பற்றிய ஞானத்தினால் மட்டும். இந்த ஏவகாரம் எதை நீக்குகின்றது, இதனால் மட்டும் அப்படிங்கிறது, இது எதையோ நீக்குது, அது வந்து கர்மத்தை நீக்குகின்றது, கர்மத்தினால் அல்ல, ஞானத்தினால் மட்டும். நச்ச அந்யதா, வேறு எந்த சாதனையினாலும் முடியாது, உபாசனையோ வேறு எந்த சாதனையினாலும் நாம் முக்தி என்கின்ற பலனை அடைய முடியாது. நம்ம வேதாந்தத்தை இந்த இடத்திலிருந்தும் கூட ஆரம்பிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் ஆரம்பித்து முடிக்கலாம். எப்படி தெரியுமோ, முக்திங்கிறதை ஞானத்தினால மட்டும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அஞ்ஞானத்தினால பிரம்மன் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அஞ்ஞானத்தினால பிரம்மன் மறைக்கப்பட்டிருந்தால்தான் ஞானத்தினால அந்த பிரம்மத்தை அடைய முடியும். பிரம்மன் வந்து அஞ்ஞானத்தை தவிர வேற ஏதாவது ஒன்றினால் மறைக்கப்பட்டிருந்தால் பிரம்மன் வந்து அத்வைதமாக இருக்க, ஏன்னா பிரம்மன் ஒன்று, அதை மறைக்கிறதுக்கு இனி ஒன்று ஆயிரும். அப்போ பிரம்மனை வந்து அஞ்ஞானத்தினால தான் மறைச்சாகணும், அப்பொழுது தான் பிரம்மன் அத்வைதமாக இருக்க முடியும். இப்போ பிரம்மன் வந்து அத்வைதம்னு நிலைநாட்டணும்னு சொன்னால், பிரம்மனை மறைக்கிறது அஞ்ஞானம்னு நிலைநாட்டணும், ஏன்னா அஞ்ஞானம்ங்கிறது ஒரு வஸ்து அல்ல. ஆகவே அஞ்ஞானம்ங்கிறத நான் தனியாக கவுண்ட் பண்ணுறேன், பிரம்மன்கிறத தனியாக எண்ணுகிறேன்னு சொல்ல முடியாது. இப்போ பிரம்மன் பூர்ணமாக இருக்கணும்னு சொன்னால் அது அஞ்ஞானத்தினால தான் மறைக்கணும். வேறு ஏதாவதுனால பிரம்மன் மறைக்கப்பட்டிருந்தால் அந்த பிரம்மனுடைய பிரம்மத்துவமே போயிடும். பிரம்மனுக்கு இருக்கிற பிரம்மன்கிற தன்மை பூர்ணத்துவமே பிரம்மன் வந்து அஞ்ஞானத்தை தவிர வேற எதனால் ஆவிருதம் ஆகியிருந்தால், ஆகவே அஞ்ஞானேன ஆவிருதம் பிரம்ம, அஞ்ஞானத்தினால் பிரம்மன் மறைக்கப்பட்டுள்ளது. இனி அடுத்த கேள்வி, இந்த அஞ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணுறது ஞானத்தை தவிர வேறு மார்க்கம் கிடையாது. சரி, அஞ்ஞானத்தினால பிரம்மன் மறைக்கப்பட்டிருக்கட்டும், இந்த அஞ்ஞானத்தை நான் வேறு ஏதாவது உபாயத்தில் நீக்கிறேன்னு சொன்னால் அந்த நீக்கிற உபாயத்துக்கு பேர் தான் ஞானம். ஆகவே அஞ்ஞானத்தை ஞானத்தினால தான் நீக்க முடியும். அப்படி இருந்தால் தான் பிரம்மன் வந்து பூர்ணமாகும். அஞ்ஞானத்துக்கு ஒரே ஒரு விரோதி ஞானம். அந்த அஞ்ஞானத்தினால பிரம்மன் மறைக்கப்பட்டுள்ளதனால் ஞானாத் ஏவ நச்ச அந்யதா, வேறு எந்த வழியிலும் இல்லை. இதை வலியுறுத்துபவர்கள் சிலர் என்ன செய்து விடுவிக்கிறார்கள் அப்படின்னா, ஒரு ஜபமும் வேண்டாம், ஒரு சாதனையும் வேண்டாம், காரணம் என்ன, ஞானத்தினால தான் முக்தி, புரிஞ்சிட்டா போதுமே அப்படி என்று விட்டு விடுகிறார்கள். இப்போ அஞ்ஞானத்தை நீக்கிறது ஞானம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால், ஞானத்துக்கு அஞ்ஞானத்தை நீக்கிற சக்தி மட்டும் இருக்குங்கிற பொழுது இனி ஒன்றையும் புரிஞ்சுக்கணும். கர்மத்தினால என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை ஞானத்தினால அடைய முடியாது. இப்போ வந்து ஞானத்தினால என்ன பலனை அடைய முடியுமோ அதை கர்மத்தினால அடைய முடியாதுன்னு சொன்னால், கர்மத்தினால என்ன பலனை அடைய முடியுமோ அந்த பலனை ஞானத்தினாலையும் அடைய முடியாது, அதையும் புரிஞ்சுக்கணும். கர்மத்தினால என்ன பலன் அடைய முடியும்னா சித்த சுத்தி. சம்ஸ்காரம்ங்கிறது கர்ம பலன். ஒன்று வந்து அசுத்தமாக இருந்ததுன்னா அதை தூய்மைப்படுத்தணும்னா அது கர்மத்தினால தான் பண்ண முடியும், ஞானத்தினால பண்ண முடியாது. ஞானம் இருக்கிறத காட்டும் அவ்வளவுதான். ஞானம் வந்துடுதுன்னு வச்சுக்கோமே, நமக்கு நம்ம மனது அசுத்தமாக இருந்ததுன்னா அந்த ஞானம் வந்து உன் மனசை அசுத்தம்னு காட்டும் அவ்வளோதான். இந்த ஞானம் வந்து அசுத்தத்தை நீக்க, யோகாசனை எப்படி பண்ணுறங்கிற ஞானம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருமோ? கண்டிப்பாக கொடுக்க. துணி அழுக்காக இருக்குங்கிற ஞானம் நமக்கு துணியினுடைய தூய்மையை கொடுத்துருமா? அது கொடுக்காது. அப்படி ஞானத்தினால இருக்கிற சுத்த பிரம்மன் அது சுத்த பிரம்மன் காட்டி கொடுக்கும். நமக்கு சித்த சுத்தி வேண்டும் என்றால் அது கர்மத்தினால மட்டும்தான் அடைய முடியும்.
இப்போ கர்மத்தினால மட்டும்தான் சித்தசுத்தி அடைய முடியும். ஆகவே ஈஸ்வரனுடைய பூஜை தேவை. இப்போ ரெண்டு ஸ்லோகமும் நமக்கு முக்கியம், இந்த ஸ்லோகமும் முக்கியம். இதற்கு முன்னாடி சொன்னார, யதா யதா உபாஸ்தே தம் ததா ததா பலம் ஈயுகு. நம்ம எப்படி ஈஸ்வரனை உபாசிக்கிறோமோ அப்படி பலன் கிடைக்கும். நமக்கு சித்தசுத்தி வேண்டும்னு சொல்லி ஈஸ்வரனை உபாசித்தோம்னா கண்டிப்பாக சித்தசுத்தி கிடைக்கும். ஆகவே இந்த ரெண்டையும் நம்ம பேலன்ஸாக புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் என்ன செய்கிறார்கள்னா, கர்மத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுட்டா மட்டும் போதுமா, வேதாந்தமெல்லாம் வேண்டான்னு ஒரு குரூப். இனி ஒரு குரூப் வந்து, நீ ஒரு சாதனையும் பண்ணாத, ஒழுங்காக படிச்சுட்டுருன்னு ஒரு குரூப். நம்ம எந்த குரூப்பில் சேரணும்னா ரெண்டு குரூப்லேயும் சேரக்கூடாது. நமக்கு வந்து கர்மமும் வேணும் சித்தசுத்திக்கு, ஆனால் தெரிஞ்சுக்கணும் கர்மம் எந்த அளவுக்கு பலன், ஞானமும் வேண்டும் அந்த பிரம்ம தத்துவத்தை புரிந்து அஞ்ஞானத்தை நீக்க. பிறகு இரண்டாவது வரியில் ஒரு உதாகரணம் கொடுக்கிறார், அதாவது ஞானத்தினால தான் மோக்ஷம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். என்ன உதாகரணம் அப்படின்னா, நம்ம உறக்கத்திலிருந்து அல்லது சொப்பனத்திலிருந்து எழுந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் ஜாகிரத அவஸ்தைக்கு வர்றதை தவிர வேறு வழி கிடையாது. இப்போ ஜாகிரத அவஸ்தைக்கு வருவது தான் சுஷுப்தியிலிருந்தும் சொப்பனத்திலிருந்தும் வெளிவருவதற்கான உபாயம். எப்படியோ அப்படியே ஞானத்தினால தான் பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது வரியில் சுவ பிரபோதம் வினா. ஸ்வப்பிரபோதம் அப்படின்னு சொன்னால் விழித்து கொள்வது. ஸ்வப்பிரபோதம்னா ஜாகிரத அவஸ்தைக்கு வருவதை தவிர்த்து, வினானா அது இல்லாமல், நெய்வ கண்டிப்பாக, ஸ்வஸ்வப்னக ஹீயதே நைவ ஹீயதே, அவர்கள் கண்டுகொண்டிருக்கின்ற ஸ்வப்னமானது யதா எவ்விதம் ந ஏவ ஹீயதே போகாதோ. கனவாகலாம் உறக்கமாகலாம். உறக்கம்னு சொன்னால் அஞ்ஞானம், கனவுன்னு சொன்னால் அத்தியாசம். நமக்கு இருக்கிற அஞ்ஞானமும் அத்தியாசமும் ஜாகிரத் அப்படிங்கிற அவஸ்தைக்கு வந்தால் தான் இந்த ரெண்டும் போகுமே தவிர, ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தோம்னா அஞ்ஞானத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம், கனவில் இருந்தோம்னா ஏதோ ஒரு கற்பனையில் இருக்கிறோம் அத்தியாசத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த அஞ்ஞானமும் அத்தியாசமும் போகணும்னா விழித்து கொள்ள வேண்டும், ஜாகிரத அப்படின்னு சொல்லுவது போல விழித்து கொள்ள வேண்டும். இப்போ அது எப்பொழுது, ஸ்வப்பிரபோதம் வினா, ஒருவன் விழித்து கொள்வதற்கு முன்னாடி அது இல்லாமல் எப்படி ஸ்வசொப்பனம் அவனுடைய சொப்பனமாகது போகாதோ, நைவகியத்தேனா எப்படி போகாதோ, அதுபோல அஞ்ஞானத்தை நீக்காமல் ஞானத்தை அடையாமல் பிரம்ம தத்துவத்தை அறிய முடியாது. சரி, பிரம்ம தத்துவத்தை அறிஞ்சிட்டா என்ன பலன்னா முக்தி மோக்ஷம் என்கின்ற பலன். இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் வந்து ஈஸ்வரனை பற்றிய விசாரத்துக்கு பிறகு ஈஸ்வரனை நம்ம ரெண்டு கோணத்தில் அப்ரோச் பண்ணலான்னு பார்த்துட்டோம். அதை நம்ம பார்க்கணும். காலையில் எழுந்து பூஜை பண்ணும்போது நாம் வந்து ஈஸ்வரனை பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற ஞானத்தோடு பூஜை பண்ணணும். உபநிஷத்து கீதை தத்துவபோதம் அல்லது பஞ்சதசி படிக்கும் பொழுது அதுவும் ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பண்ணுறோம். சில பேர் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பார்கள், அங்கே போய் ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்று தத்துவத்தை பார்த்துட்டு இருப்பார்கள், அதெல்லாம் மாறக்கூடாது. அங்கே பூஜைன்னா அந்த பக்திங்கிற பாவனையோடு பூஜை பண்ணணும். படிக்கும் பொழுது ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிறோம்னு படிக்க வேண்டும். இனி அடுத்த ஸ்லோகத்தில் அந்த பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொண்டால் அந்த ஞானத்தினுடைய விளைவு என்னன்னு சொல்ல போகிறார், அல்லது ஞானத்துக்கான விஷயம் என்ன, ரெண்டையும் சொல்ல போகிறார். அதாவது இந்த உலகம் எப்படி மாறிடும் அப்படின்னு சொல்ல போகின்றார். ரொம்ப பேர்த்துக்கு அதானே இந்த உலகமெல்லாம் மாறிடுமா, என்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மாறி விடுவார்களா, நான் வேதாந்தம் படிச்சுட்டேனா அப்படின்னு ஒரு கேள்வி. இவர்கள் படிக்கிறதுக்கு மற்றவங்க மாறுறதுக்கு என்ன சம்பந்தம், நான் வேதாந்தம் படிச்சுட்டா என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் மாறி விடுவார்களா, சூழ்நிலைகளெல்லாம் மாறி விடுமா என்றால், நம்ம ஞானம் வந்தால் என்ன ஆகும், அந்த ஞானத்துக்குத்தான் என்ன விஷயம், நம்ம எதை பற்றிய ஞானத்தை அடைகிறோம், அதனுடைய விளைவாக இந்த உலகம் எப்படிப்பட்ட நிலையை அடைந்து விடும், அதை கூறுகின்றார். அது நல்ல அழகான ஸ்லோகம், 211வது ஸ்லோகம். அத்விதீய ப்ரஹ்ம தத்துவே
ஸ்வப்னோயமகிலம் ஜகதே. ஈஷ ஜீவாதி ரூபேன சேதனா சேதனாத்மகம். ஞானாத் ஏவ முக்தின்னு சொன்னார். எப்பொழுதுமே ஞானத்தினால் முக்தின்னு சொன்னால் ஞானத்துக்குரிய விஷயத்தை சொல்லி ஆக வேண்டும். எந்த ஞானத்தினால் முக்தி, எப்படிப்பட்ட அறிவினால் நமக்கு முக்தி கிடைக்கும், அந்த விஷயம் இங்கு குறிப்பிடப்படுகிறது. அதோடு இந்த ஞானத்தினுடைய பலன் என்ன என்பதும் இங்கு வருகிறது. இந்த ஞானம் நமக்கு கிடைச்ச உடனே இந்த உலகத்தினுடைய நிலை என்னாகும், உலகம் எப்படி மாறிவிடும், அதை இங்கு குறிப்பிடுகின்றார். இங்கு ஞானத்துக்குரிய விஷயம் ரெண்டு, ஒன்று பிரம்ம, இனி ஒன்று ஜெகத். இந்த ஜெகத்தை பற்றியும் ஏதோ ஒரு ஞானத்தை நம்ம அடையணும், பிரம்மத்தை பற்றியும் ஒரு ஞானத்தை நம்ம அடையணும். ஜெகத்தை பற்றி என்ன ஞானம் அப்படின்னு சொன்னால், பிரம்மனிடம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதுங்கிற ஞானம். பிரம்மத்தை பற்றி என்ன ஞானம், அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். முதல் வரியில் அத்விதீய பிரம்ம தத்துவே ஞாதே சதி. அத்விதீயமான பிரம்மன் அறியப்படும் பொழுது, அத்விதீய பிரம்ம தத்துவே, அதாவது பிரம்ம தத்துவத்தை நாம் அறிய வேண்டும். இப்போ எல்லோருமே நம்ம முதல்ல என்ன சொல்கிறோம், பிரம்மன் ஒன்று இருக்குது அப்சல்யூட், அது முழுமையானது, சத்தியம் நித்தியம் அப்படின்னு சொல்லிடுறோம். ரொம்ப முக்கியம் என்னென்னா அத்விதீயம், இரண்டற்றதாக அந்த பிரம்ம தத்துவத்தை அறியும் பொழுது, அப்படிப்பட்ட பிரம்ம தத்துவத்தினிடத்தில். இங்கே இரண்டற்றது அப்படிங்கும் பொழுது ஜெகத்தானது மித்தியாவாக்கப்பட்டு விட்டது. ஏன்னா ஜெகத்தானது பிரம்மன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருந்தால்தான் பிரம்மன் இரண்டற்றதாக ஆக முடியும். ஜெகத்தும் பிரம்மத்துக்கு சமமான சத்தாக இருந்தால் இரண்டாவதாக இருக்கிற பிரம்மன் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா முதலாக உலகம் இருக்கே, அப்போது த்விதீய பிரம்ம தத்துவன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் இங்கே அத்விதீய பிரம்ம தத்துவம், இரண்டற்றதாக இருக்கின்ற பிரம்ம தத்துவம். பிரம்மன் வந்துட்டால் பிரம்மனிடத்தில் வேறு எதுவும் கிடையாது, இரண்டற்றதாக தான் மட்டும் இருக்கின்ற பிரம்ம தத்துவத்தில். இப்போ இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் இந்த ஸ்லோகத்தை, இப்படிப்பட்ட பிரம்ம தத்துவத்தை அறியும் பொழுது. அப்போ நம்மளுடைய ஞானத்துக்கு விஷயம் ஜெகத்தை மித்தியாவாக பிரம்மத்தை அத்வைதமாக புரிந்து கொள்ளும் பொழுது, ஜெகத்தை மித்தியான்னு சொல்லி பிரம்மத்தை அத்வைதம்னு புரிந்து கொள்ளும் பொழுது, இது ஞானத்துக்குரிய விஷயம். பிரம்மன் அத்வைதம், ஜெகத் மித்யா. அந்த ஜெகத் மித்யாங்கிறது அடங்கி வருகிறது, பிரம்மன் அத்வைதம்ங்கிறதுக்குள்ளேயே அடங்குகின்றது. பிறகு இந்த உலகம் என்ன ஆகும், உலகம்னு சொன்னால் நாம் அனுபவிக்கின்ற இந்த இருமைகளினுடைய நிலை என்ன என்றால், சொப்னக அயம் அகிலம் ஜெகத்து. அயம் என்றால் இந்த, அகிலம் ஜெகத்து முழுமையான உலகம் எதை போலாகும், சொப்னக கனவுக்கு நிகராகிவிடும். சொப்னகன கனவுக்கு நிகராகிவிடும். நாம் ஜாகிரத அவஸ்தையில் இருந்துட்டு சொப்ன அவஸ்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே முக்கியத்துவம் ஜாகிரத அவஸ்தைக்கே கொடுத்துருவோம். எந்த அவஸ்தையில் இருந்துட்டுனா ஞான அவஸ்தையில் இருந்துட்டு, அதாவது அத்வைதமான பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சிட்டு அந்த ஞானத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாகிரத அவஸ்தை சொப்பனமாக மாறிவிடும். இதனுடைய விசாரம் மீண்டும் சொல்ல போகிறார் ஒரு இடத்துல. அதாவது கனவுல வந்து ஒருவனுக்கு வந்து பணம் ரொம்ப கிடைச்சிடுது, அல்லது கனவுல வந்து ஒருத்தர் பிக்ஷுவாக இருக்கான், பிச்சைக்காரனாக இருக்கிறான். ஜாகிரத அவஸ்தையில் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். கனவுல வந்து நான் வெறும் கோடீஸ்வரனாக இருந்தனேன்னு சொல்லி சந்தோஷப்படுறதோ,
அல்லது கனவுல வந்து ஒரு பிச்சைக்காரனா இருந்தனேன்னு வருத்தப்படுறதோ கிடையாது. ஒரு கனவு இப்படி வந்தது அவ்வளவுதான் நம்ம பேசுவோம். அப்படி இந்த ஜாகிரத அவஸ்தையானது அந்த மாதிரி ஆயிரு. நம்ம ஜாகிரத அவஸ்தையில எப்படி இருந்தாலும் அதற்கு ரியாலிட்டி கிடையாது. காரணம் என்ன, நம்ம இந்த அவஸ்தையிலேயே இல்லையே. நம்ம எந்த அவஸ்தையில் இருக்கிறோம், அத்விதீய பிரம்ம தத்துவத்தில் இருக்கும் பொழுது. அப்போ இந்த ஞானத்தினுடைய பலன் சொப்பனக அயம் அகிலம் ஜகத்து சொப்பனக இவ பவதி அப்படி ஒரு வாக்கியத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த ஸ்லோகம் வந்து பூர்த்தி இல்லாம இந்த சொப்பனத்தைக்கு நிகராகி விடும். எப்பொழுது அப்படின்னா அத்விதீய பிரம்ம தத்துவத்தை அறியும் பொழுது, அல்லது அத்விதீய பிரம்ம தத்துவத்தில் இந்த உலகம் சொப்பனமாக இருக்கிறது, நாம் அத்விதீய பிரம்மனாக இருக்க வேண்டும். அப்படியும் இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். அத்விதீயமான பிரம்ம தத்துவத்தில் அயம் அகிலம் ஜெகத்து, அகிலம் ஜெகத்து அயம் சொப்னக இவ பாதி அல்லது பவதி. அத்வைதமான பிரம்ம தத்துவத்தில் இந்த உலகமே பிரம்மத்துக்கு சொப்பனத்தை போல் இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த பிரம்மத்தோடு இருக்கிறோமா அல்லது சொப்பனத்தில் ஒரு பதார்த்தமாக இருக்கிறோமா நம்ம தான் முடிவு பண்ணணும். அஜ்ஞானத்தோடு இருந்தோம்னா சொப்பனத்துக்குள்ளே இருக்கிற பதார்த்தம், ஞானத்தோடு இருந்தோம்னா அந்த பிரம்மத்திடம் இருக்கின்றோம். இனி இரண்டாவது வரியில் இந்த ஜெகத்தானது விளக்கப்படுகிறது. இந்த ஜெகத் எப்படிப்பட்ட இருமையுடன் இருக்கின்றது? ஜெகத்துங்கிறது இருமையுடன் கூடியது தான் ஜெகத், துவந்துவாத்மகம் ஜெகத்து. அந்த ஜெகத்தினுடைய தன்மை விளக்கப்படுகின்றது. இந்த ஜெகத் எப்படிப்பட்டது? ஈஷ ஜீவாதி ரூபேன. இந்த ஜெகத்தில் இருக்கிற வேற்றுமை ஈஷ ஈஸ்வரன், ஜீவன் ஆதி எக்ஸெட்ரா, விதவிதமான ஜீவர்கள், பிறகு ஜடமான ஜெகத்து போக்யம், இப்படி ஆதி ரூபேன இந்த விதத்தில். பிறகு மீண்டும் இந்த ஜெகத்தை வேறு கோணத்தில் இரண்டாக பிரிக்கின்றார். அதாவது இருமை வடிவமானது ஜெகத்துன்னு நம்ம சொல்கிறோம் அல்லவா, அந்த இருமையை பல கோணத்தில் பிரிக்கலாம். ஒரு கோணத்தில் வந்து ஈஸ்வரன் ஜீவன் என்ற இருமையுடன் கூடியது இந்த உலகம். ஈஸ்வரன் ஒரு தத்துவம், ஜீவன் ஒரு தத்துவம். காரணம் என்ன அப்படின்னா ஈஸ்வரன் வந்து கர்ம பலனை கொடுப்பவர், நம்மெல்லாம் கர்ம பலனை வாங்குபவர்கள். அப்படி ஒரு துவைதமாக இந்த உலகம் இருக்குது. அல்லது வந்து வேறு கோணத்தில் சொல்கிறார், சேத்தன அச்சேதனாத்மகம், சேத்தனம் அச்சேதனம் என்ற இருமையுடைய இந்த உலகம். அதாவது இந்த உலகத்தில் சேத்தனம்னு ஒரு டிவிஷன், அச்சேதனம்னு ஒரு டிவிஷன். இப்போ இந்த இடத்துல சேத்தனம்ங்கிறத நம்ம அந்த சைத்தன்யம் பிரம்மன் புரிந்து கொள்ளக்கூடாது, சிதாபாசத்தில் இருக்கிற சைத்தன்யமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது விகாரத்துடன் கூடிய சேதனம், சிதாபாசத்தில் இருக்கிற சேதனம். பிறகு அச்சேதனம்னா ஜடமனம், ஜட பிரபஞ்சம், ஆத்மகம்னா அப்படிப்பட்ட தன்மையுடன் கூடிய. அதாவது சேத்தன ஜடஸ்வரூபமாக, ஈஸ்வர ஜீவஸ்வரூபமாக, அல்லது வந்து கர்த்தா போக்தாவாக, அல்லது வந்து பிரமாதா பிரமேயமாக, இப்படி எப்படி வேண்டுமானாலும் இந்த துவைதத்தை தொந்துவத்தை பிரிச்சுட்டு போகலாம். அப்படி இங்கே வந்து ஈஸ்வரன் ஜீவஸ்வரூபமாகவும் சேத்தன அச்சேத்தன ரூபமாகவும் இருக்கின்ற இதெல்லாம், இந்த சேத்தன அச்சேதனாத்மகம்ங்கிறது ஜெகத்துக்கு அடைமொழி. இப்படிப்பட்ட ஜெகத்தானது சொப்பனக அயம் சொப்பனக இவ பவதி, இந்த சொப்பனத்தை போல் ஆகிவிடுகிறது. இப்போ இந்த உலகமே சொப்பனமாயிடுதுன்னு சொன்னால் நம்ம இந்த உலகத்தை பற்றி என்ன கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், என்ன குறை கொள்ள முடியும்? இந்த உலகம் நம்ம துக்கப்படுத்துதுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு கனவு, இது வந்து ஒரு சாட்சியம், நான் வந்து சாட்சி. காரணம் என்ன, நான் அத்வைதமான பிரம்ம தத்துவமாக இருக்கின்றேன். இனி அடுத்த ஸ்லோகத்தில் என்ன செய்கின்றார், ஜீவன் ஈஸ்வர ரூபமாக இந்த உலகம் இருக்குன்னு சொன்னார். அந்த ஜீவன் ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் தான் முதல் முதலில் பிரம்மனிடமிருந்து வெளிவந்த தத்துவம். அதாவது பிரம்மத்திடமிருந்து ஃபஸ்ட்டு வெளிவந்த தத்துவம் ஜீவ தத்துவம், ஈஸ்வர தத்துவம். அதற்கு பிறகு என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால்,
இந்த ஈஸ்வர தத்துவத்திடமிருந்து பல சிருஷ்டிகள் வருகின்றன, ஜீவனிடமிருந்து பல தோன்றுகின்றன. அது என்னென்ன அப்படின்னு சொல்ல போற. இப்போ முதல் முதலில் வெளிவந்தது ஜீவ தத்துவம், ஈஸ்வர தத்துவம். அந்த ஜீவ தத்துவம் ஈஸ்வர தத்துவமிடமிருந்து எவைகளெல்லாம் வெளிவந்தன அப்படின்னு சொல்ல போற. அது மட்டுமல்ல, ஜீவ ஈஸ்வர தத்துவமாக இருக்கிற ஜெகத்து மித்தியா, அதுவும் உண்மையல்ல. ஈஸ்வரனும் மித்தியா, ஜீவனும் மித்தியா, அந்த கருத்தையும் இனி கூறப் போகின்றார். ஏன்னா சொப்பனத்துக்கு நிகர்னு சொல்லிட்டா, அப்போ ஈஸ்வரனும் சொப்பனத்துக்கு நிகர், ஜீவனை போல. என்னைக்கு ஜீவன் மித்தியா ஆகிறானோ அப்பொழுது ஈஸ்வரனும் மித்தியாயிருவார். இல்லையே, ஈஸ்வரனை நான் மித்தியான்னு சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, இவ்வளோ நாளாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற ஈஸ்வரனை போய் நான் மித்தியான்னு எப்படி சொல்ல முடியும்னா, அப்படின்னா உன்னையும் மித்தியான்னு சொல்லாதே. நம்மளும் சத்தியமாக இருந்தால் தான் ஈஸ்வரனும் சத்தியமாக இருப்பார். ஆகவே அடுத்த 212 ஸ்லோகத்தில் ஜீவன் ஈஸ்வரன் இந்த விதத்தில் பிளவுபட்டிருக்கின்ற இந்த உலகம் மித்தியா, அது உண்மையல்ல, அதுதான் முதலில் வந்த மித்தியா. மித்தியாலேயே பல மித்தியா இருக்கு. ஃபஸ்ட்டு எந்த மித்தியா வந்ததுன்னா ஜீவனும் ஈஸ்வரனும் தான் வந்துள்ளார்கள். அதை குறிப்பிடுகின்றார். ஆனந்தமய விஞ்ஞான மயா வீஸ்வர ஜீவகௌ மாயயா கல்பிதா வேதௌ அப்யாம் சர்வம் ப்ரகல்பிதம். இங்கு ரெண்டு கருத்து இருக்கின்றது. ஒன்று, ஈஸ்வரனும் ஜீவனும் மாயையினால் கல்பிக்கப்பட்டது அப்படின்னா மித்தியா சொரூபம், அதுதான் முதலில் வந்த மித்தியா. அதற்கு பிறகு அந்த ஈஸ்வரனும் ஜீவனும் மற்றதை கற்பனை செய்கிறார்கள். அதாவது நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு கதை விடுறோம், அவர் அதை கேட்டுட்டு இனி ஒரு கதை விடுறார். அப்படி தான் நாம் ஒரு உண்மையை வந்து கொஞ்சம் தெரிச்சு சொன்னோம்னா அவர் என்ன பண்ணுவார்னா அவர் கொஞ்சம் சேர்த்திக்குவார். இப்படியே கடைசியில் போச்சுன்னா நம்ம சொன்னதுக்கும் கடைசியாக போய் சேர்ந்ததுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். அது போல தான் அப்படிங்கிற பிரம்மனே என்ன பண்ணியிருக்கு, மாயினால் பொய்யான ஈஸ்வரனை ஜீவனையும் படைத்ததுக்கப்புறம் இந்த பொய்யான வந்த ஈஸ்வரன் ஜீவனை என்ன செய்கிறார்களாம், அவர்களும் பொய்யான உலகத்தை படைக்கிறார்கள். அவங்க யார் யார் என்னென்ன படைக்கிறார்கள் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார். இப்போ இங்கு வந்து ஆனந்தமய விஞ்ஞானமயவ், ஆனந்தமயங்க அப்படிங்கிறது ஈஸ்வரனை குறிக்கின்றது, விஞ்ஞானமயகங்கிற சப்தம் ஜீவனை குறிக்கின்றது. ஆனந்தமயமாகவும் விஞ்ஞானமயமாகவும் இருக்கின்ற ஈஸ்வர ஜீவகௌ, ஈஸ்வரனும் ஜீவனும் ஆனந்தமய விஞ்ஞானமயௌ, ஆனந்தமயமாக விஞ்ஞானமயமாக இருக்கின்ற. நமக்கு உடனே சந்தேகம் வந்துடலாம், இது வந்து யார்? ஈஸ்வர ஜீவகௌ, ஆனந்தமயமான ஈஸ்வரனும் விஞ்ஞானமயமாக இருக்கின்ற ஜீவனும், ஜீவன் இந்த இருவர் மாயையா கல்பிதௌ, மாயையா கல்பிதௌ ஏதௌ, ஏதௌன இந்த இரண்டும் மாயையா கல்பிதௌ, மாயையினால் கற்பிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஈஸ்வரனும் மாயையினால் கற்பிக்கப்பட்டது தான், ஜீவனும் மாயையினால் கற்பிக்கப்பட்ட தத்துவம்தான். பிறகு இந்த ரெண்டு பேரும் கற்பிக்கப்பட்டு விட்டார்கள் மாயையினால். கற்பிக்கப்பட்டு விட்டார்கள்னால் பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டு விட்டார்கள். இந்த ரெண்டு பேரும் சும்மா இருந்திருந்தால் பரவாயில்ல, இந்த ரெண்டு பேர் என்ன செய்கிறார்களா, தாப்யாம் சர்வம் பிரகல்பிதம். தாப்யாம்னா இந்த இருவர்களினால் சர்வம் பிரகல்பிதம், மற்ற அனைத்தும் கற்பிக்கப்பட்டுள்ளது. சர்வம்னா அதற்கு பிறகு வருகின்ற அனைத்தும், பிரகல்பிதம்னா கற்பனை செய்யப்பட்டுள்ளது. அப்போ பிரம்மன் என்ன பண்ணுறாருனா, பிரம்மன் பண்ணுற வேலை வந்து ஈஸ்வரனையும் ஜீவனையும் கற்பனை பண்ணி வச்சிட்டார், அத்தியாசம் பண்ணி அதாவது மித்தியாவை உருவாக்கி விட்டார்.
இந்த மித்தியாவாக இருக்கிற இந்த ரெண்டு என்ன பண்ணிடுதுன்னா, அது ஏதோ ஏதோ கற்பனை பண்ணி இந்த உலகத்தை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கு. இனி அடுத்த கேள்வி, ஈஸ்வரன் என்ன பண்ணி வச்சார், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை இனி குறிப்பிடுகின்றார். குறிப்பிட்டு வந்து மீண்டும் அந்த மோட்சத்திலேயே போய் நிலை பெற இருக்கின்றார். இதையெல்லாம் நீக்கணுங்கிறதுக்காகத்தான் மீண்டும் நமக்கு குறிப்பிடுகின்றார். இனி அடுத்த 213வது ஸ்லோகத்தில் ஈஸ்வரன் எதை கற்பனை பண்ணுகின்றார், ஈஸ்வரனுடைய கற்பனை என்ன அல்லது கற்பனை என்ன, ஜீவனுடைய கற்பனை என்ன, ஜீவன் எதை உருவாக்கினான், ஈஸ்வரன் எதை உருவாக்கினார். ஈக்ஷணாதி ப்ரவேஷாந்தாஹ ஸ்ருஷ்டிரீஷேன கல்பிதாஹ ஜாக்ரதாதி விமோக்ஷாந்தஹ சம்சாரோ ஜீவ கல்பிதஹ. இந்த கருத்து நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கோம். ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டின்னு நம்ம படிச்சிருக்கோம். துவைத பிரகரணத்தில் துவைதம்ங்கிறது இருமை, அந்த இருமையை நம்ம ரெண்டாக பிரிச்சிடறோம். ஒன்று ஈஸ்வரன் படைத்த இருமை, இனி ஒன்று ஜீவன் படைத்த இருமை. நம்மளுடைய சிருஷ்டி ஈஸ்வரனுடைய சிருஷ்டி. இப்போ உதாரணமாக ஒரு மனிதன் இருக்கின்றார். அந்த மனிதன் பஞ்சபூதத்திலானவன். அந்த பஞ்சபூதத்திலான அந்த மனுஷனை வந்து யார் படைச்சான்னா பகவான் படைத்தார். பிறகு அந்த மனுஷன் மீது வந்த பித்ருத்துவம் அப்படிங்கிற ஒரு புத்தி, அவர் பிதா அல்லது அவர் வந்து புத்திரன், இந்த மாதிரி புத்தியெல்லாம் யார் படைத்தான்னா அது நம்முடைய ஜீவ சிருஷ்டி. நாம அந்த ஈஸ்வர சிருஷ்டி மேலே ஒரு சிருஷ்டி வச்சுருக்கோம். அதனால தான் அந்த விசாரத்தில் நம்ம வந்து ஈஸ்வர சிருஷ்டியை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், அது சம்சாரத்தை கொடுக்கறதில்லை, இந்த ஜீவ சிருஷ்டி தான் நமக்கு துயரத்தை கொடுக்குதுன்னெல்லாம் படித்தோம். நம்ம என்ன ஈஸ்வர சிருஷ்டி மேலே கற்பனை பண்ணி வச்சுருக்கிறோமோ அதுதான் நமக்கு சுகதுக்கத்தை எல்லாம் கொடுத்துட்ருக்கு. ஆகவே என்ன சொல்லலாம், சம்சாரம் ஜீவனுடைய சிருஷ்டி, ஈஸ்வரனுடைய சிருஷ்டி நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகம். அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். முதல் வரியில் ஈஸ்வர சிருஷ்டியை சொல்கின்றார். ஈக்ஷணாதி பிரவேசாந்தாக, ஈஸ்வர சிருஷ்டி வந்து எதில் ஆரம்பித்து எதில் முடியுது அப்படின்னு சொல்கிறார். ஈக்ஷணத்தில் ஆரம்பித்து, ஈக்ஷணம்னு சொன்னால் ஈஸ்வரன் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறார், இந்த உலகத்தை படைக்கலான்னு சங்கல்பம் செய்கின்றார். அந்த சங்கல்பத்தில் ஆரம்பித்து, ஈக்ஷணம்னா சங்கல்பம், இந்த உலகத்தை படைக்கலாம், பகுஸ்யாம் நான் பலவாக ஆவேனாக என்று, ததைக்ஷத அப்படியெல்லாம் நம்ம உபநிஷத்தில் படிக்கிறோமல்ல, அப்படி பகவானுடைய ஈக்ஷணம், பகவானுடைய தபம் அது. அதாவது இந்த உலகத்தை படைக்கலான்னு ஈஸ்வரனுடைய ஒரு சிந்தனை, அதில் ஆரம்பித்து பிரவேச அந்தாக தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்ராவிஷது, இந்த உலகத்தையெல்லாம் படைச்சு அதுக்குள்ளே நுழைந்தார்னு படிக்கிறமே, அந்த நுழையிற வரைக்கும் என்னவா, சிருஷ்டிஹி ஈஷேன கல்பிதா, அது ஈஸ்வரனால் கற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதாவது சங்கல்பத்தில் ஆரம்பித்து அனைத்து ஸ்தூலத்தையும் படைத்து அதில் அவர் நுழையிற வரைக்கும் அப்படின்னு, என்ன நம்ம பார்க்கிற அனைத்தும், நம்ம பார்க்கிற அனைத்து சூக்ஷ்ம அனுபவிக்கின்ற சூக்ஷ்ம உலகங்கள் அனைத்தும் சிருஷ்டிஹி ஈஷேன கல்பிதா, ஈஸ்வரனால் கற்பிக்கப்பட்டுள்ளது. அதனால தான் ஈஸ்வர சிருஷ்டி வந்து சாமான்யம், நமக்கெல்லாம் வேறுபடாது, எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். ஆனால் இந்த ஜீவ சிருஷ்டி வந்து ஆளுக்கு ஆள் வேறுபடும், நேரத்துக்கு நேரம் வேறுபடும். ஒரு நேரத்தில் வந்து அவன் நல்ல பையன்னு சொல்லுவான், கொஞ்ச நேரத்தில் அவன் சரியில்லை அப்படின்னு சொல்லுவான், ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே மாறிடும், சிருஷ்டி மாறிடும். காரணம் என்னென்னா நம்மளுடைய சிருஷ்டி அது அவ்வளவு குயிக்காக நம்ம மாற்றிக்குவோம். ஒருவர் வந்து ஒருவரை பற்றி என்னிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தார். ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை பற்றி குறை, ஆரம்பத்தில் வந்து அவன் சரியில்லை, என் மேலே இருக்கிற பாசத்தையெல்லாம் விட்டுட்டான்னு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவன் மாதிரி ஒரு தங்க மாதிரி பையன் கிடைக்கவே கிடைக்காது. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் மாறிட்டான்.
எனக்கே ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசினது அவங்களுக்கு ஞாபகம் இருக்காதா, அல்லது ரெக்கார்ட் பண்ணி போட்டு காமிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இதுதான் ஜீவசிருஷ்டி. அப்போ நம்ம என்ன ஆறுதல் சொல்கிறது? அப்படி பார்க்கையில் அடிக்கடி மாறியிருக்கு, நொடிக்கு நொடி நம்மளுடைய சிருஷ்டி மாறிட்டே போகுது. ஒரு நேரத்தில் யாரை வந்து குறை சொல்கிறோமோ, கொஞ்ச நேரத்தில் அது மாதிரி ஒரு தங்கம் ஒன்றும் இல்லைங்கிறோம், அதுக்கப்புறம் உடனே பித்தளையாக மாறிடுது. இப்படி சிருஷ்டி, இதெல்லாம் நம்முடைய சிருஷ்டி. அதை இரண்டாவது வரியில் வர்ணிக்கின்றார். ஜாக்ரதாதி விமோக்ஷ அந்தக சம்சாரக. சுருக்கமாக சொல்லணும்னா, சம்சாரக ஜீவ கல்பிதக. இந்த சம்சாரமானது ஜீவனால் கற்பனை செய்யப்பட்டுள்ளது. அந்த சம்சாரம்ங்கிறது என்ன அதை வர்ணிக்கின்றார். ஜாக்ரதாதி, ஜாக்ரத் அவஸ்தையில் ஆரம்பித்து விமோக்ஷ அந்தக முக்தி வரை. இதுலேருந்து என்ன சொல்கிறார், மோக்ஷமும் கூட நம்முடைய சிருஷ்டி தான் சொல்லிட்டார். பகவான் உண்மையிலேயே நம்மை பந்தப்படுத்தி இருந்தால் தானே மோக்ஷங்கிறது ஒன்று அடையணும். பந்த நம்மளுடைய சிருஷ்டி, ஆகவே மோக்ஷமும் நம்முடைய சிருஷ்டிங்கிறார். விமோக்ஷம்னா மோக்ஷ முக்தி அடைகிறது, அந்தகனா அதுவரை, இன்க்ளூடிங் மோக்ஷங்கிறார். மோக்ஷம் வரை நம்முடைய சிருஷ்டி தான்ங்கிறார். இப்போ மோக்ஷமே சம்சாரத்திற்குள்ளே வந்துடுது. இப்போ இங்கே சம்சாரம் அப்படின்னு சொன்னால் விவகாரம், பந்தத்தில் ஆரம்பித்து முக்தி வரை நம்முடைய சிருஷ்டி தான்ங்கிறார். ஜீவ கல்பிதக, இது ஜீவனால் கற்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒருவர் கேட்டாராம், எது வந்து சாந்தி அமைதியை எனக்கு விளக்குங்கள் அப்படின்னு ஒருவர் வந்து கேட்டார். இனி ஒருத்தர்கிட்ட கேட்டார், அவர் வந்து இந்த ப்ராக்டிக்கலாக வேதாந்தத்தை டீச் பண்ணலான்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு அந்த சாந்தியை புரிய வைக்கிறேன்னு சொல்லி திடீர்னு அவர் கழுத்தில் இருக்கிற செயினை பிடுங்கிட்டு ஓடிட்டார், தங்க செயின். இவர் வந்து அவரை துரத்திட்டு ஓடிட்டே இருக்கார் ரொம்ப தூரம். அதுக்கப்புறம் கையில் கொடுத்தார், இவர் அப்பாடா செயின் கிடச்சிதுன்னார், இதுதான் மோக்ஷம்னார். சாந்திங்கிறது இதுதான். உண்மையிலேயே நீங்கள் இழக்கவில்லை, இழந்ததாக நினச்சிட்டீங்க, நான் எடுத்துகிட்டு போகிறவன் அல்ல தெரியும், இருந்தாலும் ஒடியாந்தீர்கள். அப்படி உன்னை இழந்த மாதிரி நினச்சது நீங்கள், அடைஞ்ச மாதிரி நினச்சது நீங்கள். அப்படி நம்ம இழந்துட்டோன்னு நினச்சிட்டு தேடிட்டுருக்கோம், அடையிறோம், அது வந்து சாந்தி. அந்த விமோக்ஷங்கிற முடிவு வரை சம்சாரக, இந்த சம்சாரம்தான் ஜீவ கல்பிதக, ஜீவனால் கற்பிக்கப்பட்டுள்ளது. பந்தம்ங்கிறது சத்தியமாமா வித்யாவான்னு ஒரு கேள்வி. சத்தியம்னு சொல்லிட்டா அதிலிருந்து விடுதலை அடைய முடியாது. அதுவும் இல்லாமல் சத்தியமாக பந்தம் நம்மகிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக அதில் சந்தோஷமாக இருப்போம். காரணம் என்ன, எது நம்முடைய ஸ்வரூபமாக இருக்கோ அதில் நமக்கு குறை இருக்காது. கழுத்துக்கு மேலே எனக்கு தலை இருக்குன்னு யாராவது குறை சொல்வார்களா? கண்டிப்பாக குறை சொல்ல மாட்டார்கள். தலைக்கு மேலே ஒரு கல்லை வச்சா குறை சொல்லுவார்கள். காரணம் என்ன, இது என்னுடைய சுரூபம் அல்ல, அதையே நான் சுமக்கணும்னு சொல்லி தலையை சுமக்கணும்னு சொல்ல மாட்டார்கள். ஏன்னா அது நம்மளுடைய சுரூபம், சுபாவம். அப்படி பந்தம்ங்கிறது நம்முடைய சுபாவமாக இருந்தால் அதில் சந்தோஷமாக இருந்துருவோம். இப்போ பந்தம்ங்கிறத நம்ம விரும்பாத போதே அது நமக்கு ஃபாரின் அர்த்தம், நமக்கு வேண்டாததுன்னு அர்த்தம். ஆகவே அந்த பந்தம் மித்தியாங்கிறதுனால அந்த பந்த நிவர்த்தியும் மித்தியா, மோக்ஷமும் மித்தியா. ஆகவே இந்த சம்சாரம் ஜீவன் செய்தது. இப்போ சம்சாரம்ங்கிறது ஜீவனுடைய சிருஷ்டி, இந்த உலகம் பார்த்து அனுபவிக்கிற உலகம்ங்கிறது ஈஸ்வரனுடைய சிருஷ்டி. சரி, இது இப்படி இருக்க ரொம்ப தெளிவாக இருக்கே, அப்பொழுது ஏன் ஜீவ ஈஸ்வரத்தில் கலகமெல்லாம் நடந்துட்டுருக்கு? அது சம்பந்தமாக அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு கருத்தை கூறுகின்றார். 214வது ஸ்லோகம். அத்விதீயம் ப்ரஹ்ம தத்துவம் அசங்கம் தன்ன ஜானதே ஜீவேஷ யோர் மாயிக யோகோ வ்ருதைவ கலகம் யயுகோ. இரண்டாவது வரியில் ரெண்டு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. ஜீவ ஈஷ யோகோ அங்கே ஒரு கோடு. விருதைவ விருதா ஏவ விருதைவ கலகம் யயுகு.
இப்போ இங்கே என்ன சொல்கின்றார், பிரம்மன் வந்து அசங்கமாக எதனோடு சம்பந்தப்படாமல் இருக்கு. அப்படி இருக்கையில் அந்த பிரம்மனிடமிருந்து தான் பொய்யான ஈஸ்வரனும் வந்துள்ளார், பொய்யான ஜீவனும் வந்துள்ளார். இப்போ ஈஸ்வரனுமே மித்தியா ஜீவனுமே மித்தியான்னு சொன்னால், ஏன் மனிதர்களெல்லாம் ஈஸ்வரனுடைய விஷயத்திலேயே கலகம் செய்கிறார்கள், இதுதான் ஈஸ்வரன்னு சில பேர் ஸ்தாபிக்க விரும்புகின்றார்கள். சில பேர் இது கிடையாது, இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு மதத்திலையெல்லாம் ரகளையே எதில் வருதுன்னா, இதுதான் ஈஸ்வரன் இதுதான் ஈஸ்வரன் ஏன் கலகம் செய்கிறார்கள். இந்த கலகமெல்லாம் இது ஒரு விதமான சம்சாரம்தான். அதாவது ஈஸ்வரனுடைய விஷயத்தில் இவர் தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் இப்படிப்பட்டவர் தான், அப்படியெல்லாம் ஏன் கலகம் நடக்கின்றது அப்படின்னு கேட்டால், அதற்கு இங்கே பதில் சொல்கிறார், அதற்கும் காரணம் இந்த ஜீவ ஈஸ்வரனுடைய அதிஷ்டானமான பிரம்மத்தை தெரியாததனால். இப்போ பிரம்மத்தை பற்றி அறியாத காரணத்தினால தான் ஈஸ்வரன் விஷயத்திலையும் ஜீவன் விஷயத்திலும் கலகம் செய்கிறார்கள். அதாவது பொய்யான ஈஸ்வரனை எடுத்துட்டு சத்தியமாக ஸ்தாபிக்க விரும்புகின்றார்கள், பொய்யான ஜீவனை சத்தியமாக ஸ்தாபிக்க விரும்புகின்றார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த பிரம்ம தத்துவத்தை அறியாததனால், மீண்டும் அஞ்ஞானத்தினால தான் சம்சாரம் என்பதை இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்றார். அத்விதீயம் பிரம்ம தத்துவம், இரண்டற்ற பிரம்ம தத்துவம், மேலும் அசங்கம், அது ஏதோடும் சங்கம் பற்று அற்றது சம்பந்தப்படாதது. தது ந ஜானதே, ஜனாகாங்கிற வார்த்தையை சப்ளை பண்ணிக்கணும், ஜனாகா ந ஜானதே, எந்த மனிதர்கள் அறியவில்லையோ, அதாவது அசங்கமான இரண்டற்றதாக இருக்கின்ற பிரம்ம தத்துவத்தை அறியாத காரணத்தினால், கடைசி வரியில் பார்த்தோம், விருதா ஏவ கலகம் ஏயுகு, தேவையற்ற விஷயத்தில் விருதான ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் கலகத்தை செய்கிறார்கள். எதில் கலகம், எதை குறித்து அவர்கள் கலகம் செய்கிறார்கள், அதாவது வாதித்து கொண்டிருக்கின்றார்கள், ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறார்கள்னா, ஜீவேஷ யோகோ, ஜீவ விஷயத்திலும் ஈஸ்வர விஷயத்திலும், ஜீவ விஷயத்திலும் ஈஸ்வர விஷயத்திலும் கலகம் செய்கிறார்கள். இதுதான் ஜீவஸ்வரூபம்னு சிலர், இதுதான் ஈஸ்வர சுரூபம்னு கலகம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த ரெண்டு எப்படிப்பட்டதுனா, மாயிக்க யோகோ, மாயிக்க யோகோனா மாயாஸ்வரூபமாக இருக்கின்ற இந்த இரண்டில் கலகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பொய்யில் அடித்து கொள்கிறார்கள்னு அர்த்தம். கலகம்னு இங்கே அடிச்சுக்கிறாங்களாம், பொய்யான ஒன்றில் வந்து அடித்து கொள்கிறார்கள். உண்மையான விஷயத்தில் அடிச்சிட்டா பரவாயில்ல, கடைசியில் ஏதோ உண்மை கிடைக்கும், கொஞ்சமாவது உண்மை கிடைக்கும். பொய்யான விஷயத்தில் இவர்கள் வந்து கலகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாயிக்க யோகோ ஜீவேஸ்வர யோகோ, மாயமாக மித்யாவாக இருக்கின்ற ஜீவ விஷயத்திலும் ஈஸ்வர விஷயத்திலும் கலகம் செய்கிறார்கள். இனி அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார், இதை புரிஞ்சிட்ட ஞானிகளை நம்ம என்ன பண்ணலாம், கலகம் பண்ணிட்டு இருக்கிறவங்கிட்ட நம்மளுடைய ஆட்டிடியூட் என்ன, இல்லை ஒன்றுமே தெரியாத பாமரர்களை நம்ம எப்படி அணுகுவோம். இப்போ இந்த தத்துவத்தை புரிஞ்சிட்ட ஞானிகளை நாம் எப்படி பார்க்க வேண்டும், இந்த மாதிரி கலகம் பண்ணிகிட்ருக்கிறவங்கிட்ட நம்மளுடைய ஆட்டிடியூட் என்ன, அவங்கள நம்ம என்ன பண்ணலாம், நான் அவங்கள என்ன பண்ணலான்னு சொல்ல போகிறதில்ல, அவங்கள விட்டு ஓடிப்போன்னு சொல்ல போகிறார். பிறகு வந்து ஒன்றுமே தெரியாத அஞ்ஞானிகள் இடத்துல நம்மளுடைய பாவனை எப்படி இருக்க வேண்டும், அதை அடுத்த ஸ்லோகத்தில் கூறுவார், அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.